வடமாநில பணியாளர்கள் தொழில்துறைக்கு ஆதாயமா அபாயமா? வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக போலியான வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது. வடமாநில தொழிலாளர்கள் பணிபுரியும் தொழிற்கூடங்களில் அவர்களின் நிலை என்ன, எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்பது குறித்த செய்தி தொகுப்பு. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என வர்ணிக்கப்படும் கோவையில் நூற்பாலைகள், விசைத்தறிகள், பஞ்சாலைகள், ஜவுளி உற்பத்தி, வார்ப்பட தொழிற்சாலைகள், இன்ஜினியரிங் உதிரி பொருள் உற்பத்தி, மோட்டார் பம்ப் உற்பத்தி ஆலைகள், சிறு மற்றும் குறுந்தொழில் உற்பத்தி மையங்கள் என எண்ணற்ற தொழில் மையங்கள் இயங்குகின்றன. இதில் லட்சக்கணக்கான வடமாநில தொழிலாளர்கள் பணியாற்றுகின்றனர். வந்தாரை வாழ வைக்கும் பூமியாக திகழும் தமிழகத்தில் கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட கொங்குமண்டல பகுதிகளில் தொழில் வளங்கள் அதிகம். பீகார், மேற்கு வங்கம், ஒரிசா, ஜார்க்கண்ட் போன்ற வடமாநிலங்கள் வறண்டு கிடப்பதால் அங்கிருந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வேலை தேடி தமிழகம் நோக்கி வரத் தொடங்கினர். கடந்த 10 ஆண்டுகளில் ஒவ்வொரு துறையிலும் படிப்படியாக கூலி தொழிலாளர்களாக அடியெடுத்து வைத்த வடமாநிலத்தவர்கள் இன்றைய சூழலில் நன்கு தொழில் பழகி டர்னர், வெல்டர், சிஎன்சி புரோகிராமிங் இயந்திரங்களை இயக்கும் அளவிற்கு தொழில் கற்றுள்ளனர். கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற தொழில்துறையில் 30,000 குறுசிறு தொழிலும் மற்றும் நடுத்தர தொழில்களும் சேர்ந்த 50,000 தொழிற்சாலைகளில் 500,000 மேற்பட்ட தொழிலாளிகளில் வடமாநில தொழிலாளர்கள் பெரும் பங்கு வகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 70-80% தொழிலாளிகள் பணியாற்றுவதால் எல்லா ஸ்கில்டு தொழிலாளர் பணியாற்றுவதால் எங்கள் தொழில் முடக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே பல நெருக்கடியில் சந்தித்து வரும் தொழில்துறையினருக்கு இது பேரிழப்பாக பேரடியாக அமைந்திருக்கிறது. ஆகையால் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறது. அவர்கள் தடுக்கவில்லை என்றால் பெரும் இழப்பை தொழில்துறையினர் சந்திக்க வேண்டியது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களும் அங்கே நம்மகிட்ட வேலை செய்கிறாங்க. அவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் வராங்க. எங்கள் ஊரில் வேலையிலே இங்கே வந்தாங்க. இங்கே வந்தப்போ நாம ட்ரைனிங் கொடுத்து அவங்க வேலை வச்சு இன்றைக்கி அவங்க சிஎன்சி மிஷினில் அவங்க ப்ரோக்ராம் தவிர ஆப்செட் எடுத்து செட்டிங் போடுற அளவுக்கு அவங்க வந்து அவங்கள தன்னை வளர்த்துருக்காங்க. அந்தளவுக்கு தொழிலை கற்றுக்குறாங்க. இப்போ நம்ம அவங்க வந்துட்டாங்கன்னு ஒரு தகவல் சொல்லிகிட்டே இருக்காங்களே ஒழிய நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐடியில் படித்தவங்க, டிப்ளமோ படித்தவங்க எங்கே போனாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. எல்லாருமே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இல்லைங்கிற மாதிரி அவங்க சூழ்நிலை இருக்குது. அப்போ இந்த வேலை செய்யக்கூடிய ஆளுகளை நிரப்பக்கூடிய இடத்துல வந்து இந்த வட மாநிலத்தில் தான் பெரும் பங்கில் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி இவங்கெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னா நம்மளை மாதிரி குறுந்தொழில் நிறுவனங்கள்லாம் மொத்தமாகவே நலிவடைஞ்சு போயிங்க. மறுபடியும் எந்திரிச்சு வர முடியாத சூழ்நிலைக்கு மாறிடுங்க. தமிழகத்தில் பணிபுரியும் வடமாநில தொழிலாளர்களை தமிழர்கள் தாக்குவது போன்று போலியாக சித்தரிக்கப்பட்ட வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வலம் வந்தன. இதனால் அச்சமடைந்த வடமாநில தொழிலாளர்களின் பெற்றோர்கள் தமிழகத்தில் பணிபுரியும் தங்கள் பிள்ளைகளை தொடர்பு கொண்டு உடனடியாக தமது மாநிலங்களுக்கு திரும்பும்படி வலியுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ஆயிரக்கணக்கான வடமாநிலத்தவர்கள் ரயில் நிலையங்களில் குவிந்து வருகின்றனர். ஆனால் வரக்கூடிய மார்ச் 8ஆம் தேதி ஹோலி பண்டிகையை வடமாநிலத்தவர்கள் உற்சாகமாக கொண்டாடுவர். வருடந்தோறும் அவர்கள் ஊருக்கு செல்வது வழக்கம் என்கின்றனர் தொழில்துறையினர். ஒரு தவறுதலான வரக்கூடிய இந்த பொய்யான வீடியோக்கள்னால அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அச்சமடைஞ்சு இவர்களை வந்து ஃபோன் போட்டு அங்கேருந்து வந்து நீ ஊருக்கு வந்துருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு ஃபேக் வீடியோஸ்ன்னு சொல்லக்கூடிய வலைதளங்களில் வரக்கூடிய ஃபேஸ்புக்கு, யூடியூப் போன்ற வலைதளங்களில் வரக்கூடிய வீடியோவை பார்த்து அவருடைய குடும்பத்தார் வந்து அங்கேருந்து அச்சமடைஞ்சு இவர்களை வந்து இங்கேருந்து கிளம்பி வர சொல்கிறனால இவர்கள் வந்து கிளம்புறோன்னு நிற்கிறாங்க. ஒரு சில நிறுவனங்கள்லேருந்து சிலர் வெளியேறிட்டாங்க. இது பார்த்து நீடிக்கக்கூடாது. இவர்களுக்கு வந்து அச்சத்தை போக்கும் விதமாக அரசாங்கம் அந்த மாநில நிர்வாகத்தோடு பேசி அந்த மாநிலத்தினுடைய பிரபலங்களை வச்சு தமிழகத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, நாங்கள் அரசாங்கத்தோடு பேசியிருக்கிறோம், எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருப்போன்னு நம்ம அரசாங்கத்தோடு அந்த அரசாங்கத்தினுடைய பிரபலங்களை வச்சு பேச வைக்கணும். உள்ளூர் மக்களுக்கு இணையான ஊதியம்தான் வடமாநில தொழிலாளர்களுக்கும் கொடுக்கப்படுவதாகவும் அவர்கள் உரிய மதிப்புடன் நடத்தப்படுவதாகவும் தொழில் முனைவோர்கள் கூறுகிறார்கள். மேலும் தங்கள் நிறுவனங்களில் 60% வடமாநிலத்தவர்கள்தான் பணிபுரிவதாகவும் அவர்கள் சொந்த மாநிலங்களுக்கு திரும்பும் பட்சத்தில் தொழில் நகரான கோவை ஸ்தம்பிக்கும் என அச்சம் தெரிவிக்கின்றனர். ஒரு தொழிலாளர் திரும்பி போய் மறுபடியும் வந்து திரும்பி அந்த தொழில் ஆரம்பிக்கிறதுங்கிறது தெரியும், ரொம்ப கடினம். அதாவது போய் வந்ததுன்னா ஒரு மாதம் போயிடும். அவன் போகிறதுக்கு ஒரு வாரம், அப்புறம் இங்கே நிலைமை நல்லா இருக்குதுன்னு நம்ம சொல்லணும், மறுபடியும் ரயில் பிடிக்கணும், நம்ம ஆளுக்கு போய் கூட்டிகிட்டு வரணும். நமக்கு தேவையான தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் இல்லை. அதனால் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று சில அரசியல் கட்சிகள் கூறுவது தவறு. இங்கே தொழிலாளரே இல்லை. நீங்கள் நூல் மில்லுக்கு வேலைக்கு வான்னு கூப்பிட்டா யார் வேலைக்கு வர்றா சொல்லுங்கள். 24,000 பேர், 25,000 பேர் தான் ஹாஸ்டலில் வச்சு வேலை செஞ்சுட்ருக்குறாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 10,000 பேர் தமிழ்நாடு சேர்ந்த பொண்ணுங்க தான் இருக்கிறாங்க. மீதி 13,000 பேர் மற்ற மாநிலத்திலேருந்து வந்து வேலை செய்கிறாங்க.
அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அமைதியாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் சிறப்பாக தொழில் நடந்து வருகின்ற ஒரு மாநிலத்தில் இந்த மாதிரியான ஒரு தவறான செய்தியை பரப்புவது அது வந்து தொழிலுக்கும் நல்லதல்ல, தேசியத்திற்கும் அது நல்லதல்ல. கடந்த 10 ஆண்டுகளாக கோவையில் பணிபுரிந்து வரும் வடமாநில தொழிலாளர்கள் தாங்கள் பத்திரமாக இருப்பதாகவும், தங்களுக்கு எந்த பிரச்சனையும் இங்கே ஏற்படவில்லை, அனைவரும் எங்களுடன் நட்புடன் தான் பழகுகிறார்கள் எனவும் தெரிவிக்கின்றனர். பேர் என்ன? சிம்பு. எந்த ஸ்டேட்? பீகார். பீகார். இங்கே வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? 7 இயர்ஸ். 7 இயர்ஸ். 7 இயர்ஸ். என்ன வேலை பார்க்குறீங்க இங்கே? இந்த லேந்தில் வேலை பார்க்குறியா? லேத்துலையா? ஆமாம். இங்கே எங்கே தங்கியிருக்கீங்க? எஸ்எஸ் காலோனி. ஓனர் தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரா? ஆ, ஓனர் இல்லை. இந்த காசு பிடிப்போம். வீட்டுக்கா? வீட்டு இருக்கா? பயிருக்கு? பயிருக்கு ஆளுக்கு ரூம் இருக்கு. ஓ, பசங்களோட தான் தங்கியிருக்கீங்களா? ஓ, எத்தனை பேர் இருக்கீங்க? இப்போ எவ்வளோ பேர் இருக்கா? எல்லா பேரும் போயிச்சாரும், ஊருக்கு போயிச்சா. உங்களுக்கு பிரச்சனை இருக்காங்க? இங்கே பிரச்சனை இல்லை. இப்போ பிரச்சனை பெறுமா? மற்ற எப்படி ஃப்ரெண்ட்ஸாக பழகிறாங்களா? நல்லா பழகிறாங்களா? ஆ, அது நல்லா பழகிறியா? மாவுக்கு என்ன பாது, நம்மளுக்கு வேலை எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அவங்களும் முக்கியமாக நாங்கள் பார்த்துக்குறோம். எப்படி வேலைலாம் அப்படி பார்ப்பாங்க? வேலை அப்படியே தெரியாமல் தான் வர்றாங்க. அப்படி நம்ம சொல்லிக் கொடுத்து அப்படியே கற்றுக் கொடுக்க வேண்டியதுங்க. இப்போ ஊருக்கு போகிறேன்றாங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லிங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இவங்களுக்கு இப்போ இந்த வேலை இல்லைன்னா ஊரில் வேலை கிடையாதுல்ல? அங்கே ஒன்றும் இல்லாமல் இன்றைக்கி வந்திருக்காங்க. சம்பளம்லாம் எப்படி நல்லா ஒரே மாதிரி தான் கொடுக்குறீங்க? வீக்லியில் வேலை தெரியாத அளவுக்கு கம்மி. வேலை நல்லா கற்றுட்டாங்கன்னா இவங்களே ஒரு நாளைக்கு 500-600 வாங்குறாங்க. தங்களுடன் பணிபுரியும் அவர்களால் எந்த தொந்தரவும் இல்லை என்கின்றனர் உள்ளூர் தொழிலாளர்கள். அவர்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல் நாங்கள் பாதுகாப்போம் என்றும் கூறுகின்றனர். நாங்கள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணுறோம். இப்போ வந்து பீகார்லேருந்து வந்த மற்ற வடமாநில தொழிலாளர்களும் எங்கள் கூட 10 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி மாதிரி தான் எல்லோரும் பழகிட்டுருக்கோம். அவங்க பாட்டுக்கு வருவாங்க, பண்ணுவாங்க. வேலை தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். நாங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோமோ அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணி போருமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஓனர் கூடயும் நல்லா கோஆப்ரேஷன், அவங்க நல்லபடியாக போயிட்டுருக்காங்க. அவங்க வருவாங்க, ரூமில் போனாங்கன்னா சாப்பிடுவாங்க, டாட்டா செஞ்சு சாப்பிடுவாங்க, நைட் ஆனால் போயிடுவாங்க. இந்த மாதிரி ரெகுலரான ஒரு இதில் தான் அவங்க போயிட்டுருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்குங்க. சேலரி எல்லாம் வாங்கினாங்கன்னா வந்து இம்மிடியட்டாக உடனே அனுப்பிச்சு வச்சுருவாங்க. இப்போ வீண் செலவெல்லாம் பண்ணுறேன் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. ஓனர் வந்து அக்கௌண்ட்லேயே போட சொல்லி வற்புறுத்தி போட வச்சுருவார். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் எல்லாருமே போயிட்டுருக்காங்க. நாங்களும் அவங்களுக்கு எல்லா பாதுகாப்பும் கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் போயிட்டுருக்கோம். எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க, நல்லா தான் இருக்குது. மேற்கொண்டு வந்து இதே ஒரு பாதுகாப்பை வந்து எல்லோரும் கொடுக்கணும். எல்லோரும்னா நம்ம தமிழ் மக்கள் எல்லாருமே, இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேர்த்துக்குமே வந்து நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தெம்பான ஒரு வார்த்தையை சொன்னிங்கன்னா அவங்க முகத்தை பாருங்கள், ரொம்ப மாதிரி பதட்டமாயிட்டாங்க. இதனால் போலியான பிரச்சனைகள் வந்ததுனால ரொம்ப இதாகிட்டாங்க. சாப்பிட்டே அவங்க ரெண்டு நாள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இனிமேலாம் இதுவரை நடக்காமல் பார்த்துக்கணும்னு சொன்னால் நம்ம வந்து அவங்க சப்போர்ட் பண்ணி தட்டி கொடுத்துட்டு போனால் தான் மேற்கொண்டு தொழிலெல்லாம் நல்லபடியாக போகும். அவங்கனால வந்து நம்மளும் வாழ்வோம், எல்லாமே நல்லாயிருக்கும். வடமாநில தொழிலாளர்கள் உள்ளூர் மக்களின் தொழிலை பறிப்பதாக வதந்திகள் பரப்பப்படுகின்றது. அவர்கள் இல்லை என்றால் அந்த பணியை செய்ய தமிழகத்தில் ஆள் இல்லாத நிலைதான் நிலவுகிறது. தமிழக அரசின் உத்தரவுப்படி மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் ஆணையர் இணைந்து வடமாநில தொழிலாளர்கள் அதிகம் பணிபுரியும் மையங்களுக்கு சென்று உண்மை நிலையை விளக்கி வருகின்றனர். அவங்களுக்கு ஏதாவது மொழி பிரச்சனை வந்திருக்க கூடாது, அதுக்காக ஸ்பெஷல் ஸ்டாஃப் போட்டிருக்கோம். அந்த தகவலும் அவங்களுக்கு தெரிவிச்சிருக்கோம். தவறான பொய்யான வீடியோக்கள் மூலமாக பரப்பி கொண்டிருப்பவர்கள் மீது அவர்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று கோவை மாநகரில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஹிந்தி நியூஸ் பேப்பரில் வந்ததா சொல்லி ஒரு நியூஸ் போட்டு முதலமைச்சர் சொன்னதா சொல்லி தவறாக ஒரு பொய்யான ஒரு செய்தியை போட்டிருக்கிறதுக்காக அதுக்கு நடவடிக்கை எடுத்து எஃப்ஐஆர் போட்டிருக்கிறோம். டீம் வந்து, போலீஸ் டீம் வந்து பீகார் கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க. ஹோலி பண்டிகையை கொண்டாட சொந்த மாநிலம் சென்றவர்கள் விரைவில் தமிழகம் திரும்புவார்கள் என்ற நம்பிக்கையில் தொழில் முனைவோர் காத்திருக்கின்றனர் என்பதுதான் உண்மை.